மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் பிரபல ஜோதிடர் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது உங்களோட எதிரிகள் சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தாலோ அல்லது நீங்கள் செய்யாத தவறுக்கு வம்பு வழக்கு போன்றவை சந்திக்க நேர்ந்தாலும் எப்படி அந்த தடைகளை வீழ்த்தி ஆன்மீக வழியில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் கோவில் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பசுவுக்கு பாதுகாப்புக்காக கொம்பு தந்த ஸ்தலமாக ஐதீகம் உள்ள இந்த கோவில் பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இதை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வரிசையாக பார்க்க போகிறோம். தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய கோவிலாக கருதப்படுறது இந்த கோவில். வாங்க மற்ற விவரத்தை வீடியோவில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற நகரம் செஞ்சி. சென்னை செஞ்சி புறவழிச்சாலையில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் திருவாமாத்தூர் திருத்தலம் அமைந்துள்ளது. இத்திருத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் 224 53வது தலமாகும். புகழ்பெற்ற நடுநாட்டு தலங்களில் 21வது இடமாகும். நமச்சிவாய என்ற பதத்திற்கும் 5 எழுத்து, ஆமாத்தூர் என்ற இத்தலத்திற்கும் 5 எழுத்து. இது ஒரு சிறப்பம்சமாகும். ஒரு காலத்தில் பசுக்களுக்கு கொம்பே கிடையாதாம். எனவே தங்களை தற்காத்து கொள்ள வேண்டி எம்பெருமானை பசுக்கள் வேண்டிடவே நந்தி காமதேனோ ஆகிய ஆவினங்கள் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்து வரம் பெற்று கொம்புகளை பெற்ற காரணத்தால் ஆ கூட்டல் மாத்தூர் ஆமாத்தூர் ஆனது. பசுவின் உடம்பில் பல தெய்வங்கள் தேவர்கள் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. மாதாவுக்கு நிகரானது பசு. அப்படிப்பட்ட கோமாதா இங்கு இறைவனை வழிபட்டதால் இத்தலம் அனைத்து தலங்களிலும் சிறந்ததாக கூறப்படுகிறது. இத்தலத்து மூலவர் அபிராமேஸ்வரர், அழகிய நாதர், ஆண்டநாயகர், அழகிய நாயனார் எனவும் இத்தலத்து இறைவி முத்தாம்பிகை, அழகிய நாயகி, ஆண்டநாயகி, அழகுடையாள் எனவும் போற்றப்படுகிறார்கள். இத்தலத்தின் தலவிருட்சமாக வன்னிமரம் உள்ளது. அன்னை சக்தியின் சாபத்தால் பிருங்கி மகரிஷி வன்னிமரமாகி பின்பு சாப விமோச்சனம் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. பிருங்கி முனிவருக்கு 3 கால்கள் உண்டல்லவா, அதுபோல இந்த வன்னிமரத்திலும் 3 பிரிவுகள். அவை உள்ளீடு இல்லாமல் தனித்தனியாக இம்மரத்தின் அடிபாகம் இருப்பதை இங்கு காணலாம். இது ஓர் அதிசய அமைப்பு. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முச்சிறப்புக்கு ஏற்ற வகையில் ஆம்பளப்பொய்கை என்ற பெருங்குளமும் தண்ட தீர்த்தம் எனும் கிணறும் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பிரியும் நதியும் இக்கோவில் அருகில் அமைந்துள்ளது. இத்தலத்திற்கு கோமாத்ருபுரம், கோமதீஸ்வரம், கோமாதுபுரம் என்று பசுவை சிறப்பிக்கும் வகையில் பெயர்கள் அமைந்துள்ளது. இத்தலத்து இறைவனாகிய அபிராமேஸ்வரரையும் முத்தாம்பிகையையும் சமயக்குறவர்களாகிய திருஞான சம்பந்தர் 2 பதிகங்களும் திருநாவுக்கரசர் 2 பதிகங்களும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 1 பதிகமும் பாடி பணிந்து போற்றியுள்ளனர். இத்திருக்கோயிலின் மூலவரான அபிராமேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இச்சுயம்பு திருமேனியின் முடிமீது பசுவின் குழம்பு பதித்த வடுவும் பால் சொரிந்த அடையாளக்கோடும் உள்ளன. பசுவின் குழம்பு பதிந்ததால் சுவாமி சற்று இடப்புறமாக சாய்ந்துள்ளதாக தோற்றமளிக்கிறது. இச்சன்னதியின் கருவறை அகலி அமைப்பு கொண்டது. எதிரில் சுதையாலான பெரிய நந்தி உள்ளது. இதன் முன்னால் 4 கால் மண்டபத்தில் பள்ளத்தில் நந்தி ஒன்று உள்ளது. வறட்சி காலத்தில் மழை வேண்டி இப்பள்ளத்தில் நீர் நிறைக்கும் வழக்கம் இருந்துள்ளது. அருகில் செப்பு கவசமிட்ட பெரிய கொடிமரமும் அதன் முன்னால் கீழே அஸ்திர தேவரின் சிலையுள்ளது. அருகில் பலிபீடம் உள்ளது. மேற்கு நோக்கிய சன்னதியில் முத்தாம்பிகை அழகே உருவாக காட்சி தருகிறாள். மேலும் இவ்விறைவுக்கு அழகுடையாள் அழகிய நாயகி என்ற திருநாமம் உள்ளதால் காண்போர் மனம் பக்தி பரவசத்தில் மெய்மறக்கச் செய்யும் விதத்தில் காட்சி தந்து அருள் பாலிக்கிறாள். அம்பாள் சன்னதிக்கு எதிராக
அபிராமேஸ்வரர் சன்னதியும் எதிரெதிராக உள்ளதால் இத்தலம் திருமணப்பேரும் குழந்தை பாக்கியம் அருளும் தலமாகவும் சிறப்பு பெறுகிறது. அம்பாள் சன்னதிக்கு எதிரே தனியாக கொடிமரம், பலிபீடம், சிம்ம வாகனம் அமைந்துள்ளது. இச்சன்னதியில் நுழைவாயில் இருபுறமும் சுதையாலான துவாரபாலகிகள் கம்பீரமாக அழகுடன் காட்சி தருகிறார்கள். அழகே வடிவான முத்தாம்பிகை அம்மன் ராஜகிரீடத்துடன் சொர்ண அலங்கார பூஷிதையாக இளம்பெரும் ரூபத்தில் வலது திருக்கரத்தை அபயம் என காட்டி இடது திருக்கரத்தை தொடை மீது வைத்தும் பின்னிரு கரங்களில் தாமரையும் நீலோற்ப மலர்களை தாங்கி நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறாள். அம்பாளின் திருமார்பில் பாம்பின் வால் பதிந்த வடு உள்ளது. அம்பாள் சன்னதியின் நுழைவாயில் முன்பு வலப்புறம் சத்யாநிர்த்த விவேசினி என்று அழைக்கப்படும் வட்டப்பாறை அம்மன் சன்னதி உள்ளது. இதில் அம்பாளின் சாநித்திய ரூபம் உள்ளது. தற்போது இங்கு சிவலிங்க ரூபமாக இறைவன் காட்சி தருகிறார். முத்தாம்பிகை அம்மன் சன்னதி ஆதிசங்கரால் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இனி வட்டப்பாறை அம்மன் தலவரலாறு பார்ப்போம். அண்ணன் ஒருவன் தன் தம்பியை ஏமாற்றி குடும்ப சொத்தை தனதாக்கிக் கொண்டான். பின் தம்பி பெரியவன் ஆனதும் உண்மையறிந்து தன் பங்கை தரும்படி கேட்டான். அண்ணன் மறுக்கவே பஞ்சாயத்து கூடியது. வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் பொய் சத்தியம் செய்தால் கண் இழந்தும் தலை வெடித்தும் பாம்பு கடித்தும் இறந்து போவார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அப்பகுதியில் இருந்தது. இதனால் பஞ்சாயத்தில் வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் அண்ணனை சத்தியம் செய்து தர அவன் தம்பி சொன்னான். இதிலிருந்து தப்பிக்க அண்ணன் ஒரு தந்திரம் செய்தான். தம்பியின் பங்கை விற்று தங்கமாக்கி அதை தனது கைத்தடியில் மறைத்து வைத்து கொண்டான். தம்பியிடம் தன் கைத்தடியை கொடுத்துவிட்டு வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் தன் இரு கைகளையும் விரித்து காட்டி தம்பியின் சொத்து தன்னிடம் இல்லை என்று பொய் சத்தியம் செய்தான். பஞ்சாயத்தாரும் வேறு வழியின்றி கலைந்து சென்றனர். கைத்தடியை திரும்ப பெற்றுக்கொண்ட அண்ணன் அங்கிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூர் என்ற இடத்தை அடைந்தான். தன்னை எந்த கடவுளும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கர்வத்துடன் எக்காலமிட்டு கைத்தட்டி சிரித்து ஆராவாரம் செய்தான். அப்போது கருநாகம் ஒன்று தோன்றி அவனை கடித்து கொன்றது. இப்போது அந்த இடத்தில் பெரிய நாகர் சிலையுடன் கூடிய நாகாத்தம்மன் கோயில் உள்ளது. இராவண வதத்திற்கு ராமர் இவ்வழியாக போகும்போது அனுமன் சாட்சியாக சுக்ரீவனுடன் நட்பு உடன்படிக்கையை இவ்வட்டப்பாறை முன்பு செய்து கொண்டதாக வரலாறு. மேலும் ராமர் இத்தலத்து இறைவனை விருப்பத்தோடு வழிபட்டதால் இவ்விறைவனுக்கு அபிராம ஈஸ்வரர் என பெயர் வழங்கப்பட்டது. இதனை திருநாவுக்கரசர் தனது தேவார பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்திருக்கோவிலில் அபிராமேஸ்வரர், சுயம்புலிங்கமூர்த்தி, அனுமதீசர், குபேரலிங்கம், அண்ணாமலையார், காசி விஸ்வநாதர், வாயுலிங்கம், ஈசானமூர்த்தி ஆகியோர் சன்னதிகளும் உள்ளது. இத்தலத்திற்கு வந்து வழிபட்ட தெய்வங்களும் முனிவர்களான அகத்தியர், வசிஷ்டர், துர்வாசர், பிருங்கி, பராசரர், விஸ்வாமித்ரர், வியாசர், நாரதர், ரோமசமர், மதங்கர், சபரி, அஷ்டவசுக்கள், வீரேசர் ஆகியோரும் ராமர், சீதை, லட்சுமணர் போன்ற அவதாரக் கடவுள்களும் வந்து வழிபட்டுள்ளனர். இத்தல இறைவனை போற்றி பாடிய அருளாளர்கள் தேவாரம் தந்த மூவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இரட்டை புலவர்கள் அருணகிரிநாதர், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், வடலூர் ராமலிங்க அடிகளார். திருநெல்வேலியைச் சேர்ந்த முருகனடியார், வண்ணச்சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள் இத்தலத்திற்கு தரிசனத்திற்காக வந்தவர். திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின் எல்லை தாண்டி விரதம் மேற்கொண்டு இவ்வூரில் 5-7-1898 ஆண்டு சிவபதம் அடைந்தார்.
அவரது சமாதிக்கோவில் திருவாமாத்தூர் சிவன் கோவில் அருகிலேயே உள்ளது. இச்சமாதிக்கோவிலில் ஆறுமுகப்பெருமான் சன்னதியும் உள்ளது. அங்கு சுவாமிகளின் உற்சவத் திருமேனியும் உள்ளது. இம்முருகனடியார்களின் மரபினர்கள் இச்சமாதி கோவிலையும் நூலகத்தையும் சிறப்புற நிர்வாகித்து வருகின்றனர். ஈசனடி பணிவோம், இன்பமாக வாழ்வோம். நன்றி. மேலும் இந்த கோவிலை பற்றிய பல அரிய தகவல்களுடன் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.